மலேசியா வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளை தலைவர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கும், செயலாளர் திருமதி சாரதா ஆறுமுகம் அம்மா அவர்களுக்கும், பொருளாளர் திரு ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் மலேசியா வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளை அருள்நிதியர்கள் அன்பர்கள், டிப்ளமோ மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமோ மாணவர்கள், சென்னை காலடிப்பேட்டை மனவளக்கலை அறக்கட்டளை தலைவர் திரு பேராசிரியர் வெங்கடாச்சலபதி ஐயா அவர்களுக்கும், பொறுப்பாசிரியர் பார்கவி அம்மா அவர்களுக்கும், புரோகிராம் ஆபிசர் பேராசிரியர் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், மற்றும் சென்னை காலடிப்பேட்டை மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் மாலை வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நம்ம சிந்திக்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதம் மற்றும் அலோபதி மருத்துவம். ஆயுர்வேதம் மற்றும் அலோபதி மருத்துவத்துக்கு முன்னாடி போறதுக்கு, நோய் எப்படி தோன்றுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம உடல்ல ஜீவகாந்த ஆற்றல் குறைபடுவதால நோய் ஏற்படுதுன்னு நம்ம மெயின் ஞானத்துல வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்றாங்க. ஜீவகாந்தம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம உடல்ல உயிர் ஓடிட்டே இருக்கு, அதனாலதான் நம்ம உயிரோட வாழ முடியும். இந்த உயிர் ஓடிட்டு இருக்கும் போது ஒரு ஆற்றல் வெளிப்படும், அந்த ஆற்றல் தான் ஜீவகாந்தம் என்று சொல்றாங்க. பயோ மேக்னட்டிசம், ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் புடிச்சு வைக்கிறது இந்த பயோ மேக்னட்டிசம் தான். இந்த பயோ மேக்னட்டிசம் நல்லா வேலை செஞ்சாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும், நோய் இல்லாம சிறப்பா வாழ முடியும். இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட உடல்ல இருக்க மூன்று மண்டலங்கள், நம்ம உடல் அமைப்பு வகுப்புல பார்த்தோம், நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், இந்த மூன்று மண்டலமும் தடை இல்லாமல் சிறப்பா நடைபெற்றா மட்டும்தான் நம்ம நோய் இல்லாம வாழலாம். நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்றாங்க, இதோட இயற்கை காரணங்கள் இந்த ஜீவகாந்தமும் இந்த மூன்று ஓட்டங்களும் சிறப்பாக நடக்கணும். அப்படி நடக்காம போச்சுன்னா அதுக்கு மூன்று காரணங்கள் சொல்றாங்க, இயற்கை காரணங்கள். ஒண்ணு வந்து கரு அமைப்பு, ஜெனிட்டிக்கலா நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்த ஜீன்னால நம்மளுக்கு நோய்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. கோள்களின் நிலைகள், கோள்கள் வந்து இடம் மாற்றம் நடைபெறுகிறப்ப நம்மளுக்கு நோய்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலை இயற்கை நிகழ்ச்சியால நம்மளுக்கு வந்து நோய்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செயற்கை காரணங்கள் மூன்று, நம்மளோட லைஃப் ஸ்டைல் உணவு, இது வந்து ரொம்ப மேஜரான நோய் வர காரணத்துக்கு ஒரு ரீசன். அதுக்கப்புறம் எண்ணங்கள், நம்மளோட எண்ணங்கள் நல்ல எண்ணமா இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும், தீய எண்ணங்கள் அதிகமா இருக்க இருக்க நம்ம உடம்புல வந்து ரசாயன மாற்றங்கள் அதிகமாக ஏற்பட்டு நம்மளுக்கு நோய் ஏற்படும். செய்கை, நம்மளோட செயல்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு நோய் ஏற்படும்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் ஐயா நோய் வர காரணம் வகுப்புல ரொம்ப தெல்ல தெளிவா அருமையா சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம பார்த்திருப்போம். இப்ப நம்ம ஆயுர்வேதம் இது எப்படி தோன்றுச்சு, யாரால உருவாக்கப்பட்டது, இதுல நோய்னா என்னன்னு சொல்றாங்க. நம்ம மெயின் எண்ணத்துல நோய்னா நோய் எப்படி தோன்றுதுன்னு பார்த்துட்டோம். ஆயுர்வேதத்துல நோய் எப்படி தோன்றுது, அதை எப்படி தீர்க்கிறாங்க, அதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்றாங்கன்னு நம்ம இப்ப பார்ப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது சான்றோர்களின் வாக்கு. ஆனா இந்த காலத்துல எங்க சுற்றிலும் நோய்கள் பிடியில தானே நம்ம மனித குலம் உள்ளது. மனித குலத்து அல்லல் பட வைக்கும் இந்த நோய்களை கட்டுப்படுத்தியும் நோய்கள் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்வை வாழ வைப்பது இயற்கை மருத்துவங்களான ஆயுர்வேதம், சித்தா, யுனானி போன்ற மருத்துவ முறைகளை நம்ம முன்னோர்கள் பின்பற்றி ஆரோக்கியமாகவும் நீண்ட காலமும் வாழ்ந்து வந்தனர். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் அலோபதி மெடிசனுக்கு அடாப்ட் ஆயிட்டோம், அதனால ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்த டிசீஸ திரும்பி வந்துட்டு இருக்கு. ஏன்னா அலோபதி வெறும் அந்த சிம்டம்ஸை மட்டும்தான் சரி செய்யும், அது முழுமையா தீர்க்காது. சோ நம்ம இயற்கை மருத்துவத்தோட முக்கியத்துவத்தை நம்ம அறிஞ்சிட்டோம் இப்ப, அதனால
மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இந்த இயற்கை மருத்துவத்திற்கு அடாப்ட் ஆயிட்டு வராங்க பழையபடி. இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப ஆயுர்வேதம் அந்த டாபிக் உள்ள போலாம். ஆயுர்வேதம் என்பது ஆயுள் காலத்தை காக்கும் ஒரு அருமருந்து தான் ஆயுர்வேதம். நம்ம ஆயுள் காலத்தை காக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் ஆயுர்வேதம். இது ரொம்ப தொன்மையான ஒரு மருத்துவம். மதர் ஆஃப் ஆல் மெடிசன் சொல்றாங்க. இதுதான் எல்லா மருத்துவத்தின் தாய். இந்த மருத்துவத்தின் பிறகுதான் மீதி எல்லா மருத்துவம், அலோபதியா இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த மருத்துவத்திற்கு பின்புதான் எல்லாமே தோன்றுச்சு. இதுக்கு நம்மளுக்கு எவிடன்ஸும் இருக்கு, அது நம்ம பின்வரும் இப்ப பாக்கலாம். அப்படியே இப்ப இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஆயுர்வேதம் நல்ல பலனை கொடுக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம். அதனால இப்ப ஆயுர்வேதம் ரொம்ப பரவலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப பொதுவா அலோபதி மெடிசன்ல நம்ம பார்த்தோம்னா, நம்ம டாக்டர் கிட்ட போவோம், எனக்கு வந்து ஃபீவரா இருக்கு, கோல்டா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் என்ன எழுதுவாரு நம்மளுக்கு முன்னாடி தெரியும். ஒரு டோலோ 650 ஆன்டிபயோட்டிக் அது மாதிரி எழுதி நம்மளுக்கு கொடுப்பாரு. இருந்தாலும் நம்ம போய் செக்அப் பண்ணிப்போம்னு போவோம். இவங்க ஒரு காமனான ஒரு ப்ரோட்டோகால தான் ஃபாலோ பண்றாங்க இந்த மாதிரி மெடிசன்ல. ஆனா நம்ம ஆயுர்வேதத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆன்மீக சிந்தனையோட அந்த நோய் எப்படி தோன்றுதுன்னு பாக்குறாங்க. அந்த நோய்க்கு நம்ம மனம் எவ்வளவு காரணமா இருக்கு, நம்ம மைண்ட் அதுக்கு எவ்வளவு காரணமா இருக்கு, இந்த நோய் எதனால வந்தது. ஆனா அலோபதியில ரீசனே கேட்க மாட்டாங்க. நீங்க எதனா கோல்டா சாப்பிட்டீங்களா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்துருவாங்க. ஆனா வந்து இவங்க நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லா அப்படியே அனலைஸ் பண்ணிட்டு இது தடுக்கிறதுக்கான வழிகளையும், இது திரும்ப வராம இருக்கிறதுக்கு முழுமையா வேரோட சரி செய்யக்கூடிய வழிகளையும் இந்த ஆயுர்வேதம் கொடுக்குது. இப்படி ஒரு அருமையான வேதத்தை தான் நம்ம ஆயுர்வேதம் சொல்றோம். சோ நம்ம ஆயுர்வேதத்தை சான்ஸ்கிரிட் டெர்மினாலஜிஸ்ட்ல பார்க்கலாம். ஹித் ஹிதாம் சுகம் துக்கம் ஆயுஷ் தச்சய ஹித் ஹிதாம் மனத்தச்ச எத்ரோக்டா ஆயுர்வேத ச உத்தசே. இது வந்து வேற ஒண்ணுமே இல்லை, ஆயுர்வேதம். ஆயுர் மீன்ஸ் லைஃப், வேதம் மீன்ஸ் நாலேஜ். நம்ம கடவுள் கொடுத்திருக்க இந்த அழகான இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், ஆரோக்கியமா வாழறதுக்கு வழி வகுக்கிறது தான் இந்த ஆயுர்வேதம். ஆயுர்வேதம் வெறும் மெடிசன் மட்டும் இல்லை. இதுல என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உணவு முறை, நம்ம எப்படி எல்லாம் உணவு சாப்பிடணும், மெடிடேஷன், யோகா, அதுக்கப்புறம் நம்ம உடல்ல இருக்க சில பாயிண்ட்ஸ்களை ஆக்டிவேட் பண்ண மசாஜஸ், இது எல்லாமே சொல்றாங்க. இங்க வெறும் மெடிசன் மட்டும் இல்லை. இந்த ஆயுர்வேதம், இந்த சான்ஸ்கிரிட் டெர்மினாலஜிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஆயுர்வேதம் ரொம்ப பழமையான ஒரு மருத்துவம். 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு இயற்கை மருத்துவ முறைன்னு சொல்றாங்க. இந்த ஆயுர்வேதம் அதர்வன வேதம். வேதம் மீன்ஸ் ஒரு பழமையான சமய நூலை குறிக்குது. வேதத்துல 4 வேதம் இருக்கு, ரிக்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், யஜுர்வேதம். ரிக் வேதத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, தத்துவங்களை குறிக்கிறாங்க. சாம வேதத்துல அந்த தத்துவங்களோட மியூசிக்க சேர்ந்து ஒரு சாங் மாதிரி சாண்டிங் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதர்வன வேதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேஜிக்கல் ஃபார்முலான்னு சொல்றாங்க. ஒரு மேஜிக்கலான லைஃபை நம்ம லீட் பண்றதுக்கு இந்த அதர்வன வேதம் வழிவகுக்குது. நம்ம வாழ்க்கை முறை, நம்ம மருத்துவம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அதர்வன வேதத்துல சொல்லியிருக்காங்க. யஜுர் வேதத்துல என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். நம்ம வந்து எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, மிலிட்ரி மேன் எல்லாம் பாத்திருக்கீங்க, இந்த நாட்டுக்காக அவங்க வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறாங்க. அது மாதிரி நிறைய சாக்ரிஃபைசஸ் எல்லாம் யஜுர் வேதத்துல சொல்லியிருப்பாங்க. இப்ப ஆயுர்வேதம் எப்படி தோன்றுச்சு, ஹிஸ்டரி ஆஃப் ஆயுர்வேதா பாக்கலாம். சிந்து சமவெளி காலத்துல மக்கள் எல்லாமே ஒரு இன புரியாத வியாதிகளோட கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அங்க இருக்க ரிஷிகளும் முனிவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம மக்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இமயமலைல கூடுறாங்க. கூடிட்டு இதுக்கு ஆலோசனை செய்யறாங்க, நிறைய அனலைஸ் பண்றாங்க, பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த முனிவர்கள்ல ஒருத்தர் பரத்வஜர்ன்ற ஒரு முனிவர் என்ன பண்றாருன்னா, ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்மளால கண்டுபிடிக்க முடியல, நம்ம வந்து
பிரபஞ்சத்துக்கு போயிட்டு தேவர்களிடம் போய் சொல்லலாம், இது மாதிரி நம்ம மக்கள் எல்லாம் துன்பப்படுறாங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க தான் தரணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு பிரபஞ்சத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு தேவர்களை பார்த்து இது மாதிரி நம்ம பூமியில இது மாதிரி எல்லாம் கஷ்டம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, தேவர்கள் அருளிய ஒரு வேதம் தான் இந்த ஆயுர்வேதம். அங்க அருளிய அந்த ஆயுர்வேதத்தை எடுத்துட்டு நம்ம பூமிக்கு வராங்க. வந்துட்டு இந்த மெடிசனை வந்து கொடுக்குறாங்க, எல்லாரும் சரியாயிடுறாங்க. இந்த பரத்வஜர் ஓட சீஃப் டெசிபல், பிரதான சிஷ்யர் ஆன அத்ரேயர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைமுறையோட இது வந்து நிக்க கூடாது, நம்ம எல்லாரும் இறந்துட்டோம்னா இது வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியாது, சோ அடுத்த தலைமுறைக்கும் இது கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடியில எழுதி வைக்கிறாங்க. இவர்கிட்ட இருந்து அக்னி வேஷா என்ற ஒருத்தர் ஆயுர்வேதத்தை எளிமையா புரியணும், மக்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா புரியணும்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு வரிகளா எழுதி வைக்கிறாங்க. இவரோட சிஷ்யர்கள் பாத்தீங்கன்னா சரக்கர், சுஷ்ருத்தர், வாக்பதர், இவங்க எழுதிய இந்த மூணு பேரும் எழுதிய ஒரு நூல்களை தான் நம்ம இப்ப ஆயுர்வேதிக் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ஸ், ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜஸ்ல எல்லாம் புக்கா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த சரக்கர்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அவரு தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி. அப்பவே வந்து நம்ம சர்ஜரி அறுவை சிகிச்சை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவரு தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி. நம்ம ஹிஸ்டரி ஆஃப் ஆயுர்வேதம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், நோய் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்துல ஒரு நான்கு காரணங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பஞ்சபூதங்கள் குறைவதாலோ நோய்கள் ஏற்படும். அதன் பிறகு உடலோட சமநிலை தோஷங்கள் மாறுபடுவதால நோய்கள் ஏற்படும். இன்னொன்னு வந்து உணவு, உணவு முறைகள் மாறுபடுவதால நோய்கள் ஏற்படும் சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பஞ்சபூதங்கள் எப்படி நம்ம உடல்ல இருக்கு, அது எப்படி மாறுபடுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம உடல்ல ஃபர்ஸ்ட் பஞ்சபூதமான நிலம் எப்படி இருக்குன்னா, தசையாகவும் எலும்புகளாகவும் இருக்கு. அடுத்ததாக நீர், நம்ம உடல் ஃபுல்லா ஓடிட்டு இருக்க பிளட்டு தான் நம்ம நீரா, பஞ்சபூதத்துல ஒரு எலமெண்டான நீர் நம்ம உடல்ல இருக்கு. அடுத்தது வெப்பம், ஃபயர் எப்படி இருக்குன்னா நம்ம உடம்புல டெம்பரேச்சரா ஓடிட்டு இருக்கு. அது குறைஞ்சா வந்து ஜுரம்னு சொல்றோம், அது கம்மி ஆயிடுச்சுன்னா ஜென்னின்னு சொல்றோம். சோ நார்மல் டெம்பரேச்சரா இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கோன்ற ஒரு அர்த்தம். அப்புறம் ஏர், மூச்சு காத்து தான் காற்றாக நம்ம உடல்ல ஓடிட்டு இருக்கு. ஆக்சிஜன் உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் சென்றா மட்டும்தான் நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும். அதன் பிறகு விண், நம்ம உடல்ல உயிராக ஓடிக்கொண்டிருப்பது தான் விண்ணாக இருக்கு. இதுல மாறுபடும் போது, அளவு மாறுபடும் போதுதான் நம்மளுக்கு நோய் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்களை நார்மலா கான்ஸ்டன்ட் லெவல்ல மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளுக்கு மெடிடேஷனும் யோகா பிராணயாமம் காயகல்பம் மிகவும் அவசியம். அது நீங்களே பண்ணி நல்லா கண்கூட பார்த்திருப்பீங்க. இங்க மனவளக்கலை உள்ள வந்துட்ட அப்புறம் நிறைய பிரச்சனையோட வந்திருப்பாங்க அன்பர்கள். உள்ள வந்து இந்த எளிய முறை உடற்பயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் செஞ்சிட்ட அப்புறம் இந்த பஞ்சபூதங்களும் சரியா வேலை செஞ்சு ஆரோக்கியமா இருப்பத நம்மளே கண்கூட உணர்ந்திருப்போம். அதே மாதிரிதான் ஆயுர்வேதத்திலயும் யோகாக்கும் மெடிடேஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதன் மூலியமா இந்த பஞ்சபூதத்தை வந்து சரி செய்யறாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம தோஷங்களை பத்தி பார்ப்போம். தோஷங்கள் மூன்று வகைப்படும். அது வந்து வாதம், பித்தம், கபம் சொல்றாங்க. கபம் வந்து நம்ம தலையில இருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் கபம்னு சொல்றோம், நெஞ்சு பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் பித்தம்னு சொல்றோம், வாதம் வந்து இடுப்பு பகுதியிலிருந்து கால் வரைக்கும் வாதம்னு சொல்றோம். நம்ம இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னு நான் சொல்றேன், கபம் கபம் வந்து வேற ஒண்ணுமே இல்லை, நம்மளுக்கு நார்மல் லெவலை விட அதிகமா ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு கோல்ட் சைனஸ் ஃபீவரா மாறுது பாத்தீங்களா, அதுதான் கபம். இது நார்மலா இருக்கும் போது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும், இம்யூனிட்டி சிஸ்டமும் ஹெல்த்தியா இருக்கும், நம்ம பாடி வந்து ஆரோக்கியமா வேலை செய்யும். பித்தம், நெக்ஸ்ட் பித்தம் பார்க்கலாம். பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வயிற்று பகுதியில இருக்க பித்தம்
தலைக்கு ஏறினதுனால நம்மளோட ஜீரண மண்டலங்கள் எல்லாம் சரியா வேலை செய்யாது. அதுல சில உபாதைகள் ஏற்படும். அததான் பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. வாதம், பக்கவாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வாதம் அதிகமானதுனால வரக்கூடிய ஒரு உபாதை தான் பக்கவாதம், பெரலிசிஸ். கை கால்லாம் செயல்படாம ரொம்ப துன்பத்துக்கு ஆளாவாங்க. அதுதான் பக்கவாதம். இந்த வாதங்கள் சரி செய்யறதுக்கு ஒரு அருமையான ஒரு சிகிச்சை முறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயுர்வேதத்துல. அதுதான் பஞ்சகர்மா. பஞ்சகர்மானா வேற ஒன்னும் இல்ல, பஞ்சம், பஞ்சா அப்படின்னா அஞ்சு, கர்மானா செயல்முறைகள், ஆக்ஷன். இந்த சிகிச்சையில அஞ்சு முறைகளை பின்பற்றாங்க. பஞ்சகர்மா சிகிச்சை முறை ஒவ்வொரு மனிதனின் உடலையும் மனதையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முறை. இந்த சிகிச்சையின் மூலம் நம் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது உதவுது. இப்ப இந்த அஞ்சு கர்மாக்களையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வமனா. வமனா மீன்ஸ் வேற ஒன்றும் இல்லை, நம்ம வாமிட்டை இன்டியூஸ் பண்றோம். வாமிட் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இயற்கையா வராம இன்டியூஸ் பண்ணி தூண்டுதலுக்கு உள்ளாக்கி வாமிட் வர வைப்போம். இது பண்றதுனால நம்ம உடம்புல அதிகமா இருக்க கபம் வெளியேறும். இதனால ரொம்ப நாட்களா இருக்க நுரையீரல் பிரச்சனைகள், சளி, சைனஸ் இதெல்லாம் சரியாகும். நம்ம வயிற்றுல இருக்க சில உபாதைகளும் சரியாகும். இந்த முறை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம கடுமையான ஒரு உணவை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இயற்கையா சாப்பிடணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து விரேச்சன். நம்மளோட பித்த நீர் வந்து எங்க சுரக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கல்லீரல், லிவர்ல தான் சுரக்கும். அந்த சுரந்த அந்த பித்த நீரை கொண்டு போய் கேல் பிளாடர், பித்த பையில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கும். எப்ப எப்பெல்லாம் நம்மளுக்கு பித்த நீர் வேணுமோ அப்பெல்லாம் கேல் பிளாடர் வந்து அங்கிருந்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த பித்தம் அதிகமானா அதுதான் நம்மளுக்கு தோல் வியாதிகள், பிம்பிள்ஸ், ஆக்னிஸ் அதெல்லாம் வர்றதுக்கான காரணங்கள். ஃபீவர், வாமிட்டிங், மஞ்சக்காமலை இதெல்லாம் உண்டாக்கும். இந்த விரேச்சன் பஞ்சகர்மா மூலியமாக இந்த அதிகமா இருக்க பித்தத்தை வந்து உடம்புல இருந்து வெளியேற்றி சமமா வச்சுக்க உதவுது. அடுத்ததாக பஸ்தி. இது உடல்ல இருக்க அதிகமான வாதத்தை சரி செய்யும். வாதம் அதிகமானா பரவலா காணக்கூடிய நோய்களான நரம்பு பிரச்சனை, எலும்பு வியாதிகள், மூட்டு வலிகள் இதுதான் காரணம். பித்தம் வந்து எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருங்குடல்ல ஸ்டோர் ஆகும். இந்த பஸ்தி முறை செய்யறதுனால நம்ம பெருங்குடல்ல இருக்க அதிகமான வாதத்தை சரி செய்யும். இது எப்படி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ் மூலியமா இனிமா கொடுத்து அதிகமான வாதத்தை எல்லாம் முறைப்படுத்தி நார்மல் ஆக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நாசியா. நோஸ் இஸ் தி டோர்வே டு பிரெயின் அண்ட் டோர்வே டு தி கான்சியஸ்னஸ். இது செய்யும் மூலமாக நம்ம மூளைகள்ல இருக்க நியூரான்ஸ் எல்லாம் நல்லா செயல்படும். நம்ம பிரீத்திங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்ப இருக்கக்கூடிய காலத்துல கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது செய்யறதுனால நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். மோட்டார் நர்வ்ஸ் நம்மளோட செயல்கள் எல்லாம் நல்லா வேலை செய்யும். கண் நல்லா தெரியும். இது வந்து எப்படி செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயில் ஆர் வாட்டர் நம்ம மூக்கு ஒரு மூக்கு வழியா விட்டுட்டு இன்னொரு மூக்கு வழியா வர வைக்கிறது. அப்படி இல்லைன்னா நம்மளோட சுண்டு விரல் இருக்கு இல்லையா அதுல வந்து கிளீன் பண்ணிட்டு நெய் கீய வந்து அப்ளை பண்ணிட்டு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணுவாங்க. இதுதான் நாசியா மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ரத்த மோக்ஷா. ரத்த மோக்ஷா வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஆயுர்வேதிக் மெத்தட். ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கவும் கிளீன் பண்ணவும் இந்த முறை வந்து யூஸ் பண்றாங்க. இத எப்படி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சி, நம்ம ஃபாரஸ்ட்ல எல்லாம் பார்த்திருக்கோம் அட்டைப்பூச்சி ரத்தத்தை உறிஞ்சோன்னு சொல்லுவாங்க. அந்த அட்டைப்பூச்சிகளை வச்சு இந்த முறையை செய்யறாங்க. இந்த முறை செய்வதனால நம்ம ரத்தத்துல இருக்க தேவையில்லாத கழிவு பொருட்களை வெளியேற்ற முடியும். அதிகமா இருக்க ரத்தத்துல அதிகமா இருக்க பித்தத்தையும் சரி செய்ய முடியும்.
இது செய்வதனால நம்மளுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகரிக்கும், ரத்த நோய்கள் எல்லாம் சரியாகும், நம்ம கல்லீரல், மண்ணீரல், தைராய்ட் பிரச்சனை எல்லாம் சரியாகும். இந்த அஞ்சு முறைகள், வமனா, விரேச்சன், பஸ்தி, நாசியா, ரத்த மோக்ஷா, இந்த அஞ்சு பஞ்ச கர்மா மூலியமாக நம்ம உடல்ல இருக்க அந்த மூணு தோஷங்களான வாதம், பித்தம், கபம் இத சரி செய்யறாங்க. இது சரி செய்து ஆரோக்கியமா இருந்தா நம்ம உடல்ல வந்து நோய் தோன்றாது. நெக்ஸ்ட், நோய் வர காரணம் ஆயுர்வேதத்துல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் பாத்தீங்கன்னா, அது நம்மளுக்கு உணவு. உணவு இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. ஆக்சுவலா சொல்ல போனா, உணவு முறைய தவறி சாப்பிட்டால் அது விஷமாக மாறும். அதுவே விஷத்தையே ப்ராப்பரான குவான்டிட்டியில சாப்பிட்டா அது நோய் தீர்க்கும், அமிர்தமாக மாறும்ன்று சொல்லியிருக்காங்க. இந்த உணவு முறைய ரொம்ப எம்பசைஸ் பண்ணி ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. உணவோட குணாதிசயம் மட்டும் இல்ல, உணவை சமைக்கிறவங்களோட மனநிலையும் இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ரிங் வந்து ரொம்ப பிடிக்கும், மோதிரம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ப்ரீஷியஸான மோதிரம், ரொம்ப விலை அதிகமான ஒரு மோதிரம், டைமண்ட் ரிங்கு. அது வந்து காணாம போயிடுச்சு. தேடுறாரு, அவரோட ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறாரு, காணோம். அவரோட சிப்பாய்களை கூப்பிட்டு, இது மாதிரி என்னோட மோந்திரம், என்னோட ஃபேவரட் ரிங் வந்து காணாம போயிடுச்சு, நீங்க தேடி கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த சிப்பாய்களும் போயிட்டு அரண்மனை ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, அங்க இருக்க இடத்த எல்லாம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. கிடைக்கல உடனே ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரி ராஜா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்ட உடனே ராஜா வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு, சரி அந்த துன்பத்தோடவே தூங்க போறாரு. தூங்கிட்டு காலையில எழுந்து வந்து அரண்மனையில உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு துறவி வராரு. இந்த துறவி யாரு பாத்தீங்கன்னா, அந்த அரண்மனையில ரொம்ப நாளா விருந்தினர் ஒரு சீஃப் கெஸ்டா இருக்கிறாரு. அவர் வந்த உடனே நம்ம ராஜா போயிட்டு வெல்கம் பண்றாரு, வாங்க துறவி அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்றாரு. அவரு ஒன்னு நோட் பண்றாரு, அந்த துறவி முதுகு பின்னாடி கையில எதையோ ஒளிச்சு வச்சிருக்காருன்றத நோட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த துறவியே, ராஜா என்ன மன்னிச்சிடுங்க, உங்களோட மோந்திரத்தை நான் தான் திருடிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க ராஜா அப்படின்னு சொல்றாரு. ராஜா உடனே, இத நீங்க என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேனே, இதையே எனக்கு தெரியாம எடுத்தீங்க, நான் உங்களுக்காக கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணும் இல்ல ராஜா, நேத்து நைட்டு உங்க கூட நான் டின்னர் சாப்பிடும் போது எனக்கே புரியாத ஒரு எண்ணங்கள், ஒரு விதமான எண்ணங்கள் என் மனசுல எழுந்துட்டே இருக்கு. அது என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்கும் போது அப்பதான் உங்க டேபிள்ல உங்க மோந்திரத்தை நான் பார்த்தேன். அதை உடனே அதை எடுக்கணும்னு என் மனசு தூண்டிட்டே இருக்கு. நானும் எடுத்துட்டு போயிட்டேன், உறங்கிட்டு அந்த உணவு செரிமானம் ஆயிட்ட அப்புறம் எனக்கு ஒரு குற்ற உணர்வு, நம்ம பண்ணது ரொம்ப தப்பு, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் எழுந்த உடனே இங்க அரண்மனைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாப்பிடும் போது அந்த எண்ணங்கள் எழுந்துது, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீரணம் ஆகிட்ட அப்புறம் அவர் வந்து அவர் பண்ண குற்றத்தை உணர்றாரு. இது இது எதனால இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. அது ஆராய்ஞ்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, அந்த அரண்மனைக்கு ஒரு புதுசா சமையல்காரர் வந்திருக்காரு. அந்த சமையல்காரர் வந்து அன்னைக்குதான் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஒரு திருடன். அவர் வந்து இந்த அரண்மனையில கொள்ளையடிக்கிறதுக்காக சேர்ந்திருக்காரு சமையல்காரரா சொல்லிட்டு. அவர் சமைக்கும் போது அந்த எண்ணத்தோடையே சமைக்கிறாரு, நம்ம சேர்ந்தாச்சு, நம்ம வந்து இப்போ திருட ஆரம்பிக்கணும், எப்படி திருடுறதுன்னு தெரியல, நம்மளோட ஏமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கும் போது அந்த சமைச்ச சாப்பாட சாப்பிடுறவங்க சாப்பிட்ட அவருக்கும் அந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, நம்ம உணவு மட்டும் கிடையாது, அந்த உணவை சமைக்கிறவங்களோட மனநிலையும் இங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த எண்ணங்கள்லாம் மாறிட்டே, அடிக்கடிக்கு இப்படி மாறிட்டே இருக்கும் போது நம்ம உடம்புல ரசாயனங்கள்லாம் மாறும். ரசாயனங்கள்லாம் மாறும் போது நம்மளுக்கு நோய் உண்டாகும். இந்த இதுதான் உணவு முறைகள் மூலியமாக நோய் உண்டாகுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு காமனான ரீசனும் நம்மளுக்கு தெரியும், மாடர்ன் மெடிசன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நுண்ணுயிர்கள் மூலியமாக, வைரஸ் பாக்டீரியா அது மூலியமாகவும் நோய் ஏற்படணும் சொல்றாங்க.
எத்த பிண்டம் தத்தா பிரம்மாண்டம். இந்த பிரபஞ்சத்துல எதையெல்லாம் இருக்கோ அவ எல்லாமே நம்ம உடல்லயும் இருக்கு. அதோட அழகான ஒரு புகைப்படத்தை நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த ரைட் சைடுல இருக்கிறது எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் போட்டோ பாருங்க. அந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம மூளையில இருக்க நியூரான்ஸ் அதே மாதிரி இருக்கு. செகண்ட் வந்து ஒரு ஸ்டார் பிரியும் போது, நட்சத்திரம் பிரியும் போது நம்ம செல்ஸ் மாதிரி இருக்கான். நம்ம செல்ஸ் வந்து இனப்பெருக்கம் ஆச்சு, ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இனப்பெருக்கம் ஆகும் போதும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. தேர்டா பாத்தீங்கன்னா நெபுலா, நெபுலா மாதிரியே நம்ம ஐஸோட லென்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த பிரபஞ்சம் மாதிரியே நம்ம உடலும் அதன்படி கட்டமைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சமே நம்ம உடல்ல இருக்கு. இந்த பிரபஞ்சமே இந்த உடல்ல இருக்கும் போது அந்த உடலை நம்ம எப்படி எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்துல ஒரு தினசரி ஹெல்தி கிளாக்னு சொல்லி ஒன்னு வடிவமைச்சிருக்காங்க. ஆயுர்வேதிக் ஹெல்தி கிளாக்னு சொல்லிட்டு ஒன்னு வடிவமைச்சிருக்காங்க. இது பேரு தினச்சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம காலையில எப்படி எழுந்துக்கணும், எழுந்த உடனே என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எந்த டைம்ல சாப்பிடணும், ஒரு தினசரி வாழ்க்கையோட ஒரு வடிவமைப்பா நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வடிவமைச்சிருக்காங்க. நம்ம இப்ப இந்த ஆயுர்வேதிக் ஹெல்த் கிளாக்கோட டீட்டெயில்டா பார்ப்போம். நம்ம காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்னு பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்துக்கணுமா, அதுதான் பிராங்கி முகூர்த்தம் சொல்றாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலான டைம், ரொம்ப ஸ்பெஷலான டைம். இதுல எழுந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சோம்னா அது எல்லாமே வெற்றியா தான் முடியுமா. சோ நம்ம எல்லாரும் நாளையில இருந்து எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், 4 மணிக்கு எழுந்துக்கணும். அதன் பிறகு நம்ம மோஸ்டா தப்பு பண்றோம். நம்ம எல்லாமே காலை எழுந்த உடனே என்ன பண்ணுவோம், பிரஷ் பண்ண போயிடுவோம். அதுதான் நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு. அப்படி பண்ணவே கூடாது. நம்ம எழுந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா டாய்லெட் போயிட்டு நம்ம மலம வெளியேற்றணுமா, நம்ம கழிவுகளை வெளியேற்றணும். நம்ம 4:00 எழுந்துக்கிறோம், ஒரு 4:30 அளவுல போயிட்டு நம்ம மலத்தை கழிக்கணும். அப்புறம் ஒரு 4:40 அளவுல பல் வளர்க்கணும். பல் வளர்க்கறத யார் சொல்லி கொடுத்தா, நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க, சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் இன்னும் கண்டினியூ பண்றேன். அப்படியே உள்ள போய் பார்த்தனா அது ஏன் வளர்க்குறோம்னு கேட்டா, பல்லு எல்லாம் சுத்தமாகணும்னு சொல்லிட்டு வளர்க்குறேன், பல்ல வந்து பிரஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதோட உண்மையான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பல் வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவை வந்து வாயில போட்டு மெல்லும் போது அது அரைக்குது. இது ஒரு ரீசன். அது மட்டும் இல்ல, நம்ம நாக்கையும் சுத்தம் பண்ணணுமா. பல்லு வளக்குவதுன்னா பல்லையும் கிளீன் பண்ணணும், நம்ம நாக்கையும் கிளீன் பண்ணணும். நம்ம மேல் அன்னம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கிளீன் பண்ணணும். நாக்கை ஏங்க கிளீன் பண்ணணும் நீங்க கேப்பீங்க. நாக்குலதான் நம்ம உண்ணக்கூடிய உணவை வந்து உள்ள தள்ளி அரைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதுக்கு. இந்த நாக்கு வந்து கழிவு பொருளோட இருந்துச்சுன்னா நம்ம சுரக்கக்கூடிய உமிழ்நீர் சலைவால இருக்க என்ஜைம் வந்து சரியா வேலை செய்யாது, அது சத்து பொருளா மாத்தாது. அதனால நம்ம ஜீரண மண்டலத்துல நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு புரோட்டோகால வந்து ஃபாலோ பண்ணணும். எப்படி பல் வளர்க்கணும், காலையில எழுந்த உடனே கெமிக்கல்ஸால பல் வளர்க்க கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுறாங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கு, ஹெர்பல்ஸ் இருக்கு, அந்த கிராம்பு இருக்கு, லவங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எந்த ஹெர்பல் ப்ராடக்ட் ஆச்சு போட்டு வளர்க்கின உடனே நுரை கொடுக்குமா, நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா இது என்னைக்காச்சு. காலையில எழுந்து பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு ரசாயனத்தோட தொடங்கணுமா நம்ம. நம்ம ஆதி காலத்துல தந்த சுத்தின்ற ஒரு முறைய வந்து பின்பற்றி வந்திருக்காங்க. அந்த தந்த சுத்தில என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஆலம் விழுது, ஆலமரத்துல இருக்க விழுத வந்து கட் பண்ணி தேய்ப்பாங்களா நம்ம பல்லுக்கு. வேலங்குச்சி, வேலங்குச்சி ஆலம் விழுது. நம்ம நாலடியார் பாட்டிலே சொல்லியிருக்காங்க, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. இந்த ஆலங்குச்சியால பல்லு விளக்குறதுனால நம்ம பல்லு எல்லாம் ரொம்ப சாஃப்டா பல பலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வேலங்குச்சியால பல்லு விளக்குறதுனால பல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஈறுகள் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்படி வந்து நம்ம பல்லு வளர்க்கணும். அதன் பிறகு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி
அந்த இலையை எடுத்து நல்லா மென்று அந்த உமிழ் நீரோட இருக்க அந்த சாரை வந்து முழுங்கணுமா. முழுங்கிட்டு மீதி இருக்க திப்பி இருக்கும் பாத்துங்களேன், பார்த்தோம்னா அந்த திப்பிய வந்து கைகளை வச்சு மேலன்னத்தை தேய்க்கணும். இப்படி தேய்ச்சாதான் நம்ம வாயில இருக்கிறதும் நம்ம மண்டையில இருக்க கப நீரும் பித்த நீரும் வெளியேறும். காலையில வந்து நம்ம உடல்ல அதிகமா கபமும் பித்தமும் அதிகமா இருக்கும். இதை நம்ம வெளியேற்றலைன்னா நம்ம உடலுக்கு நிறைய உபாதைகள் ஏற்படும். சோ நம்ம வந்து இது மாதிரி ஒரு அற்புதமான நம்ம முன்னோர்கள் கொடுத்த இந்த தந்த சுத்தி என்ற ஒரு முறைய நம்ம பின்பற்றினால் ஆரோக்கியமாக நம்ம பல் ஜீரண மண்டலம் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். அதன் பிறகு 5 மணிக்கு தவம் செய்ய சிறந்த நேரம் சொல்றாங்க. அப்பதான் நம்ம காஸ்மிக் எனர்ஜி அதிகமா இருக்குமா. நம்ம ஈவினிங் தவம் செய்யறதை விட பல மடங்கு அதிகமா காஸ்மிக் எனர்ஜியை நம்ம அப்ப அப்சர்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அதுதான் படிக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரம்னு சொல்றாங்க. என்ன பாத்தீங்கன்னா, ஒரு 13 வருஷம் முன்னாடி நான் மனவள கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். ஒரு செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்ல தான் மார்க் எடுத்துட்டு இருந்தேன். நான் வந்து அடல்ட் ஆயிட்ட அப்புறம் இந்த மனவளக்கலை பயிற்சியில தீட்செல்லாம் கொடுத்தாங்க, தவம் பழக ஆரம்பிச்சேன். அதன் பிறகு நான் என்ன பண்ணனா, காலையில எழுந்து தவம் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்பவே எனக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. நான் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்ல இருந்த நானு டிஸ்டிங்ஷன் இப்ப அவுட்ஸ்டாண்டிங்ல நான் வந்து இருக்கேன். இப்ப எம்எஸ்சில அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா இருக்கேன். நான் எப்பவுமே நைட்டு வந்து பிளான் பண்ணி வச்சிடுவேன், இதெல்லாம் படிக்கணும் இப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு காலையில அலாரம் வச்சு எழுந்து மெடிடேஷன் பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பரா 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அதிகமா நம்மளுக்கு மெமரி பவர் கிடைக்கும். நைட்டு படிக்கிறதை விட காலையில நம்ம படிச்சோம்னா 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அதிகமா நம்மளுக்கு மெமரி பவர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸாம் எழுதும் போது ஒரு பயம் இருக்காது, ஒரு ஃப்ளோவா சூப்பரா நம்ம படிச்சது அப்படியே வரும் எக்ஸாம்ல எழுத போனா. அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நேரம் தான் இந்த 5 மணிக்கு. உங்க வீட்லயும் பசங்க இருந்தாங்கன்னா நம்ம எளிய முறை தவமும் உடற்பயிற்சியும் செய்த பிறகு படிக்க சொல்லுங்க. காலையில 5 மணிக்கு எழுந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு 6 மணிக்கு 1 ஹவர் தவம் செய்து முடிஞ்சிட்ட அப்புறம் உடற்பயிற்சி செய்யணுமா. இந்த உடற்பயிற்சி செய்யறதுனால நம்ம உடம்புல அதிகமா இருக்க கபம் வந்து வெளியேறும் சொல்றாங்க. உடற்பயிற்சி செய்யறதுனால அதிகமான கபம் வெளியேறுமா. உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளோட எல்லா மண்டலமும் நல்லா நடைபெறும். இரத்த ஓட்ட மண்டலம், வெப்ப ஓட்ட மண்டலம், காற்றோட்ட மண்டலம், இது எல்லாமே சீரா நடைபெறும். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சோர்வடைஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் 6:50க்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஆயில் மசாஜ் பண்ணணுமா. ஏன் ஆயில் மசாஜ் பண்ணணும், நம்ம 6:00க்கு தொடங்கின அந்த உடற்பயிற்சியில நம்ம மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்கும். அந்த மசில்ஸ வந்து புத்துணர்வு பெறுவதற்காக ஆயில் மசாஜ் பண்ணிக்கணுமா நம்ம. அதன் பிறகு 7:20 மணிக்கு கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்க தண்ணில குளிக்க சொல்றாங்க. இது குளிக்கிறதுனால, வெது வெதுப்பா இருக்க தண்ணில குளிக்கிறதுனால நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து சீரா நடைபெறும். நம்ம உடல் வந்து எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். அது 7:20 குளிச்சு முடிச்சிட்டு அப்புறம் 8:00 வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு சொல்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும்னா, நம்ம எண்ணெயில போட்டு வரத பூரி, பொங்கல், இட்லி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஏன் எப்பவுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. உணவு முறையில வெங்கடாச்சலபதி ஐயா எடுக்கும் போதும் சொல்லியிருப்பாரு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃப்ரூட்ஸும் ஒரு ஒரு கலர்ல இருக்கும். அந்த கலரை கொடுக்கக்கூடிய ஒரு ரசாயன பொருள் ஃப்ளேவர் நாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளேவர் நாய்ட்ஸ்ல என்ன ஒரு நன்மை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம உடல்ல இருக்க எல்லா செல்களும் எப்பவுமே இளமையா இருக்குமா, கரெக்டா வேலை செய்யுமா, கேன்சர் வராம தடுக்குமா, நம்ம எப்பவுமே இளமையா இருப்போமா, ரொம்ப பொலிவோட இருக்க உதவுதான். ஆனா நம்ம ஃப்ரூட்ஸே சாப்பிடறது இல்ல, வெறும் ரைஸ் மட்டும் அதிகமா குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து 11 to 12 இது வந்து பித்த காலம் சொல்றாங்க. மதியம் 11 to 12 வந்து பித்த காலம். இந்த டைம்ல வந்து நம்ம லஞ்ச் சாப்பிடணும். 11 to 12 குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். எப்படி சாப்பிடணும்னா ரைஸ் வந்து 20% தான் இருக்கணும், விஜிடேபிள்ஸ் 60% இருக்கணும், ஃப்ரூட்ஸ் டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அந்த காலத்துல எது அவைலபிளா இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்ப வெயில் காலம்னால மேங்கோலாம் நிறைய அவைலபிளா இருக்கு, மேங்கோ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் இம்போர்ட் பண்ண ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும்னு இல்லை, நம்மளுக்கு இங்க எந்த ஃப்ரூட்ஸ் விளையுதோ அதுதான் ரொம்ப நன்மையை தரும்னு சொல்றாங்க. இது மாதிரி சாப்பிடணும் லஞ்சு. நெக்ஸ்ட் சாயந்தர டைம்ல பிரஞ்ச், இந்த லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் இருக்கிறது தான் பிரஞ்ச். அது வந்து எப்படி சாப்பிடணும்னா விஜிடபிள் சூப், சாலட், நட்ஸ் இதெல்லாம் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும்னா நம்மளுக்கு பசி எடுத்த அப்புறம் தான் சாப்பிடணுமா, பசிக்காத அப்ப நம்ம சாப்பிடக்கூடாது. அப்புறம் நைட்டு 7 மணிக்கு இரவு உணவு எப்படி இருக்கணும்னா, நம்ம தூங்க போறதுக்கு 2 to 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிடணும். இதை நீங்க ஆல்ரெடி போன கிளாஸ்ல வெங்கடாச்சலபதி ஐயா சொல்லியிருப்பாங்க, இது ஏன் இப்படி சாப்பிடணும், தூங்க போறதுக்கு 2 to 3 மணி நேரம் முன்னாடி ஏன் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பிரெயின்ல இருக்க பிட்டூட்ரின்ற ஒரு ஹார்மோன்ல மெலட்டோனின்ன்ற ஒரு சுரபி சுரக்கும். அந்த சுரபி தூங்க போறதுக்கு முன்னாடி சுரக்கும். நம்ம தூங்க போறப்ப சாப்பிட்டோம்னா அது சரியா டைஜஸ்ட் ஆகாது, நம்ம ரத்தத்துல அதிகமான சர்க்கரை தேங்கிடும். இதனாலதான் நிறைய பேருக்கு டயபெட்டிக்ஸ் வரும். இத வந்து நீங்க ஒரு சார்ட்டா வரைஞ்சி, இந்த ஆயுர்வேதிக் ஹெல்த் கிளாக்க ஒரு சார்ட்டா வரைஞ்சி நீங்க வீட்டுல ஒட்டிடலாம். எனக்கு வந்து இது ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போன்ல அலாரம் வச்சுக்கலாம். 4 o'clock ஒரு அலாரம், 4:30 ஒரு அலாரம், 4:40 ஒரு அலாரம், இப்படி வச்சுட்டு ஸ்டார்டிங்ல இது மாதிரி நம்ம பழகுவோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1 மாசம் 2 மாசம் போக போக நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நடைமுறைக்கு வந்துடும். இது மாதிரி நம்ம இந்த ஆயுர்வேதிக் கிளாக் ஃபாலோ பண்றதுனால நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் எந்த நோய் வராமலும் நம்ம இருக்கலாம். இந்த ஆயுர்வேத முறையில எப்படி நோயை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பழங்காலத்துல பாத்திருப்பீங்க, நாடிய பிடித்து நோய்களை அறிவார்கள், சிறுநீர் மலம், நாக்க வந்து நீட்ட சொல்லி பார்ப்பாங்க, கண்ணுல இத கண்ணு மூலியமாவும் தெரிஞ்சுப்பாங்க. இதன் மூலியமாக நோய்களை கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக மருத்துவ மருந்து செயல்படும் விதம். இந்த ஆயுர்வேத மருந்து முக்கியமா பாத்தீங்கன்னா மூலிகை தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடியது, நோ கெமிக்கல்ஸ், பியூர் நேச்சுரல். இந்த மருந்து எப்படி செயல்படுதுன்னா எப்படி உருவாக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரசா, அதோட டேஸ்டையும் அதோட மூலக்கூறுகளையும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்களாம். அதோட டேஸ்டையும் மூலக்கூறுகளையும் பேர்லயே தெரியுது, ரசா, ரசானா சுவை. இந்த சுவையை வச்சு ஃபர்ஸ்ட் அவங்க உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் குணா, மருந்தின் இயற்கை குண அதிசயத்தை சொல்றாங்க. இந்த மருந்து சாப்பிட்றதுனால இந்த விளைவு ஏற்படும், இந்த நோய்கள் சரியாகும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த குணா. வீரியா, வீரியா மீன்ஸ் ஆக்ஷன். இந்த மருந்து சாப்பிட்றதுனால எந்த அளவுக்கு நம்ம உடல்ல இருக்க நோய்கள் சரியாவது, எப்படி வேலை செய்யுது, எந்த அளவுக்கு அது ஸ்பீடா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றதுதான் வீரியா. நெக்ஸ்ட் வந்து விபகா. விபகா என்பது நம்ம உயிர் ஆற்றலை மாற்றி நோய்களை தீர்ப்பது தான் விபகா. மருந்து சாப்பிட்டோம், சாப்பிட்ட மருந்து உயிர் ஆற்றலா மாறி அந்த நோயை சரி பண்ணணும். அது எந்த அளவுக்கு சரி பண்ணுதுன்னு பார்க்கக்கூடியது தான் இந்த விபகா. இது வந்து சாப்பிட்றதுனால, இந்த ஆயுர்வேத மருந்துகளை சாப்பிட்றதுனால நம்ம உடல்ல இருக்க 7 தாதுக்களும் நல்லா வேலை செய்யும், பித்தம் கபம் வாதம் எல்லாம் சரியா வேலை செய்யும், பஞ்சபூதங்களும் நல்லா சீராக நடைபெறும். அடுத்ததாக மருந்து அளிக்கும் முறைகள். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லயே, ஃபர்ஸ்ட் அது ஆன்மீக நோக்கத்தோட தான் அவங்க பார்ப்பாங்களாம். அந்த நோயோட மனதோட லிங்க், நோயையும் மனதையும் லிங்க் பண்ணி பார்ப்பாங்க. இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அவங்க லைஃப்ல, அதனால வந்திருக்குமா இந்த நோயின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த அடிப்படை காரணம் முழுமையா ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது ஏற்பட்ட அப்புறம் அதை எப்படி தடுக்கலாம்னு அவங்க வந்து அதுக்கு வழி கொடுப்பாங்க. தடுத்துட்டு இது திரும்பவும் வராம இருக்கிறதுக்கும்
அவங்க வந்து வழி சொல்லுவாங்க. இந்த இந்த ஆயுர்வேத மருத்துவத்துல எந்த ஒரு தீமைகளும் கிடையாது, ஃபுல்லா வந்து பியூர் நேச்சுரல் மட்டும்தான், பக்க விளைவு இல்லாத ஒரு மருந்து. இது வந்து உடல் மன நோய்களை குணமாக்கிறது, மனிதர்களின் நீண்ட ஆயுள்களை கொடுக்கிறது. ஸ்டார்டிங்லயே சொன்ன ஆயுட்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் ஆயுர்வேதம். எக்ஸாம்பிளா நான் ஒரே ஒரு மருந்து சொல்லி இந்த ஆயுர்வேத டாபிக்கை வந்து நான் முடிச்சிடுறேன். லிவர் 52 அப்படின்ற ஒரு ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு, மருந்து இருக்கு. அது வந்து ஆன்டிபயோட்டிக், பாக்டீரியா வந்து கொல்லக்கூடிய ஒரு மருந்து தான் லிவர் 52. இது வெறும் ஆயுர்வேதத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த மருந்து சாப்பிட்ட உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம கல்லீரலை வந்து ஆக்டிவேட் பண்ணுமா. கல்லீரலை ஆக்டிவேட் பண்ணாதான் நம்ம சாப்பிடக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ஃபுல்லா வேலை செஞ்சு உடல்ல இருக்க அந்த பாக்டீரியா வந்து தடுக்கும். நம்ம சாப்பிடுற அலோபதிக் மருத்துவத்துல இருக்க ஆன்டிபயோட்டிக் எல்லாம் என்ன பண்ணணும்னா, அதோட வளர்ச்சியை மட்டும்தான் குறைக்கும், அதை முழுமையா அழிக்காது. அப்படி முழுமையா அழிக்கணும்னா இந்த லிவரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இந்த மருந்து எந்த ஒரு மருத்துவத்திலயும் இல்ல, ஆயுர்வேதத்துக்கு மட்டும்தான் இது சிறப்பு இருக்கு. ஆயுர்வேதம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வேலை செய்யும், பட் முழுமையா நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்கு. நோயை தடுக்கும், நோயை மீண்டும் வராமல் காக்கும் ஒரு அருமருந்து தான் இந்த ஆயுர்வேதம். அடுத்ததாக அலோபதிய பார்க்கலாம், அலோபதி மருத்துவம். அலோபதி நம்ம மோஸ்டா ஃபெமிலியரா கேட்டுட்டு இருப்போம், அந்த மெடிசன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு தெரியும் இதோட ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே. அலோபதி இதை வந்து நம்ம மாடர்ன் மெடிசன் சொல்றோம். இந்த அலோபதி எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூரோப் கண்ட்ரிஸ், அமெரிக்கன் கண்ட்ரிஸ்ல வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த அலோபதி மருத்துவத்தின் தந்தை வந்து ஹிப்போக்ராட்டிஸ்ன்னு சொல்றாங்க, மாடர்ன் மெடிசனோட ஃபாதர். இவர் ஏன் மெடிசனோட ஃபாதர்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் நோய் ஏற்பட்டு உயிர் போற நிலையில இருக்கும் போது எல்லா மக்களும் என்ன புரிஞ்சிட்டாங்கன்னா, ரிலீஜியஸ் விதமா புரிஞ்சிட்டாங்க. அவங்க அவங்க பண்ண தவறுகள்னால கடவுள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னு நினைச்சிட்டு அதுதான் நம்ம உடம்புல நோயா ஏற்படுது. நம்ம பண்ற தப்புக்கு தண்டனை கொடுக்கிறாராம் கடவுள், அதுதான் நோயின்னு அங்க இருக்க எல்லாரும் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஹிப்போக்ராட்டிஸ் தான் கரெக்டா கண்டுபிடிச்சாரு, நம்மளோட பிசியாலஜி, உடலோட அமைப்பு, அதோட உறுப்புகளோட செயல் எல்லாத்தையும் இவருதான் கண்டுபிடிச்சு அதோட டயக்னோசிஸ், இது மாதிரி எல்லாம் நோய் ஏற்பட்டா இப்படி வந்து கணிக்கணும், இதை இப்படி தீர்வு செய்யணும், அதோட ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்தவர் ஹிப்போக்ராட்டிஸ் தான். அதனாலதான் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க, அலோபதிக் மெடிசன். நம்ம மெயின் ஞானத்துல எப்படி நோய் உண்டாகுதுன்னு பார்த்தோம், ஜீவகாந்த ஆற்றல் குறைவதாலும் மூன்று ஓட்டங்கள் தடைபடுவதாலும் நோய் ஏற்படுதுன்னு பார்த்தோம். ஆயுர்வேதத்துல வந்து பஞ்சபூதங்கள் நிலை குறைவதாலையும் மூணு தோஷங்கள் சீராக நடைபெறுவதனாலையும், அதன் பிறகு உணவு முறைகள், அப்புறம் மைக்ரோ ஆர்கனிசம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அலோபதிக் மெடிசன்ல நோய் உண்டாவதற்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன்னா வேற ஒண்ணுமே இல்லை, அலர்ஜி. இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம், அங்க இருக்க மைக்ரோ ஆர்கனிசம், நம்ம கண்ணுக்கே தெரியாத நுண்ணுயிர்கள்லாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டஸ்ட், எதனா ஒரு அழுக்கு துணி, அது மாதிரிதான் அங்க போய் செட்டில் ஆவாங்கலாம். நம்ம எப்பயாச்சும் ஒட்டரை அடிக்கும் போது, டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரே தும்பலா வரும். இது ஏன் ஏற்படுதுன்னா, அந்த டஸ்ட்ல இருக்க மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம மூக்கு வழியா உள்ள போகும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு செல்களான இம்யூனிட்டி செல்ஸ்லாம் அதை எதிர்த்து போராடும், அதை வெளியே தள்ள பார்க்கும். இது வந்து நம்ம உடலுக்கு கெடுதலை விளைவிக்கும், இதை வந்து உடலை விட்டு வெளியே அனுப்பணும்னு போராடக்கூடிய ஒரு ரியாக்ஷனை தான் அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்றோம். இதை வெளியேற்றும் போது சாதாவா அதை வெளியேற்ற முடியாது இல்லையா, அப்போ ஒரு ஃபோர்ஸ் அங்க வேணும், அந்த ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு தும்பலா வெளியே வருது. நம்ம தும்பும் போது பார்த்திருக்கோம், நம்ம எவ்வளவு ஃபோர்ஸோட தும்புவோம்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் நம்ம தும்பல்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் நம்ம இது வந்து நம்ம மூக் துவாரங்கள் மூலியமாக போகக்கூடிய நுண்ணுயிர்களை பார்த்தோம். அடுத்தது நம்ம தோள்கள் மேல நுண்ணுயிர்கள் வந்தாலோ இல்ல அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படக்கூடிய பொருள் வந்து நம்ம தோள்கள்ல பட்டாலும் அங்க ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் தான் அலர்ஜிக் ரியாக்ஷன் சொல்றோம். அந்த பொருள் வந்து நம்ம தோல்ல படும் போது நம்மளோட இம்யூனிட்டி செல்ஸ் எல்லாம் அதை எதிர்த்து போராடுது. போராடும் போதுதான் அந்த இடம் செவந்து போறது, அரிப்பு ஏற்படுறது, வீங்குறது, இது போன்ற ஒரு ரியாக்ஷன் எல்லாம் அப்பதான் நடக்கும். இது எல்லாமே காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நம்மளோட இம்யூனிட்டி செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லுவாங்க, அந்த செல்ஸ் தான் இந்த ரியாக்ஷனுக்கெல்லாம் காரணம். இந்த இம்யூனிட்டி செல்ஸ் எல்லாம் சரியா செயல்படல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இன்ஃபிளமேஷன் ஏற்படும், அலர்ஜி வந்துடும். இதுவும் ஒரு நோய் உண்டாக காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ்னா ஒன்றும் இல்லை, நச்சு பொருட்கள். இது விஷம், இது உடலுக்குள்ள வரும்போது தீங்க விளைவிக்கும். எக்ஸாம்பிளா நம்ம பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு. பெட்ரோல், பெட்ரோல் வந்து ஒரு நச்சு பொருள். இது நம்ம உடலுக்குள்ள போகும்போது சில உபாதைகளை ஏற்படுத்தும், வயிற்று வலி ஏற்படுத்தும், வாந்தி. இதுவே அதிக அளவுல நம்ம அதை கன்சியூம் பண்ணியிருந்தோம்னா இறப்புக்கும் அது கொண்டு போய் விட்டுரும். இது வந்து நச்சுத்தன்மை உடையது. நெக்ஸ்ட் சிகரெட். எல்லா படத்துலயும் ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு உண்டாக்கும், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். இது ஏன் சொல்றாங்க நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கோமா? சிகரெட்ல கார்பன் மோனாக்சைடுன்ற ஒரு ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்க ரத்தத்துல இருக்க ஆக்சிஜன் லெவல் எல்லாம் குறைச்சிடுது. நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாருக்குமே நல்லா வேலை செய்யணும்னா ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் லெவலை குறைச்சிடுச்சுன்னா அப்புறம் எப்படி நம்ம உள்ளுறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யும்? படிப்படியா அதோட வேலைகள் எல்லாம் தடைப்பட ஆரம்பிக்கும். தடைப்படுதல் ரொம்ப நீண்ட காலமா ஏற்படும் போது அதுதான் மரணமா நோயா உண்டாகுது. நெக்ஸ்ட் டார்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. டார் வந்து ப்ரௌன் கலர்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் அதுல இருக்கும். அது வந்து நம்ம சிகரெட் ஸ்மோக் பண்ணும் போது அந்த டார் வந்து நம்ம மூக்கு வழியா போயிட்டு நம்ம நுரையீரல்ல போய் தங்கிடுமா. தங்க தங்க நுரையீரல் வந்து தடிமனா மாற ஆரம்பிக்கும். அதனால சரியா ஆக்சிஜன் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்படி தள்ளப்படும் போது கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரி தெரியும். சிகரெட் பிடிக்கும் போது நல்லா சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும். போக போக டிபி வர ஆரம்பிக்கும், அப்படியே வந்து லங் கேன்சர் வரும். அப்படியே இன்னும் கொஞ்சம் அதை சரி பண்ணாம விட்டோம்னா அதுதான் மரணமா ஏற்படுது. இது இது மாதிரிதான் டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம உடலுக்கு வந்து நோயை உண்டாக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா மெட்டபாலிக் டிசார்டர், வளர்சிதை மாற்றம். வளர்சிதை மாற்றம்னா வேற ஒண்ணும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குள்ளயும் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் செய்யறதுக்கும், உடலை வந்து பராமரிக்கிறதுக்கும், வளர்ச்சிக்கு வந்து தூண்டுதலா இருக்கிறதுக்கும் இந்த மெட்டபாலிக் ஹெல்ப் பண்ணுது. இந்த மெட்டபாலிசம் ரெண்டா பிரிக்கிறாங்க, ஒன்னு வந்து கெட்டபாலிசம், இன்னொன்னு வந்து அனபாலிசம். கெட்டபாலிசம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய மூலக்கூறுகளை சிறிதா ஆக்குமா. இதுவே அனபாலிசம் சிந்தசைஸ் பண்ணும். எதெல்லாம் சிந்தசைஸ் பண்ண உருவாக்கும், சக்திகளை உருவாக்கும், நியூட்ரிஷன் புரதம், விட்டமின்ஸ் மினரல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து உண்டாக்கும். இந்த வளர்ச்சிதே மாற்றம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனாலையும் நம்ம லைஃப் ஸ்டைல்னாலையும் தடைப்படும் போது அதுதான் நம்மளுக்கு மெட்டபாலிக் டிசார்டரா மாறுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ். நம்ம கணையம்ன்ற ஒரு உறுப்புல பீட்டா செல்ஸ் இருக்கும். அந்த பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின்ற ஒரு ரசாயனத்தை சுரக்கும். இது வந்து எப்படி செயல்படும் பாத்தீங்கன்னா, எல்லா செல்களுக்கும் உள்ள குளுக்கோஸ் போனாதான் அதுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த குளுக்கோஸ் உள்ள போனா இந்த ஆக்சிஜன் தான் சாவி மாதிரி அந்த செல்லோட கதவுகளை திறக்கும் போயிட்டு. இந்த இன்சுலின் சரியா போய் அந்த கதவுகளை திறக்கலன்னா அந்த குளுக்கோஸ் எல்லாம் வெளியவே நின்றுடும். வெளியவே நிற்கும் போது அதிகமான சர்க்கரை நம்ம ரத்தத்துல தேங்கும் போதுதான் அதை சர்க்கரை வியாதின்னு சொல்றாங்க.
இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதிகமா கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது, ஜெனிட்டிக்கலான வந்த டிசார்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சரியா எக்ஸசைஸ் பண்ணாம உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது, இதெல்லாமே ஒரு மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்க்கு காரணம். அதே மாதிரி ஒபேசிட்டி, எல்டிஎல் ஃபேட், லோ லிப்போ புரோட்டீன் அதிகமாகிறது தான் எல்டிஎல் சொல்றாங்க. இது எப்படி அதிகமாகும்னா, நம்ம அதிகமான ஃபேட்ட வந்து சாப்பிடும் போது நம்ம ஜீரண மண்டலம் அதை சரியா டிவைட் பண்ணாம அப்படியே பெருசா நம்ம ரத்தத்துல கலக்கும் போது அது போய் பல உறுப்புகள்லாம் அப்படியே தேக்கம் அடையும், உள்ளுறுப்புகள்லயும் தேக்கம் அடையும், வெளியே வந்து சதைகளாகவும் தேக்கம் அடையும். இப்படி தேக்கம் அடைய அடைய கொஞ்சம் கொஞ்சம் நாளா உள்ள இருக்க உறுப்புகள் எல்லாம் சேதமாக ஆரம்பிக்கும். ஒபேசிட்டியா இருக்கவங்கள பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பல வியாதிகள், சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வந்துடும், லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது, இது மாதிரி பல வியாதிகளை இது உண்டாக்கும். இதுதான் மெட்டபாலிக் டிசார்டர், வளர்சிதை மாற்றம் குறைபாடுகள். நெக்ஸ்ட், வாஸ்குலார் டிசார்டர்ஸ், ரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், உடல் அமைப்பு சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்திருக்கோம், நம்ம உடல் முழுவதும் ரத்த நாளங்கள் பரவி இருக்கு, அது மூலியமா ரத்தம் வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த ரத்த நாளங்களை ரெண்டா பிரிக்கிறாங்க, ஒன்னு ஆர்டரி, ஒண்ணு வந்து வெயின். ஆர்டரி பாத்தீங்கன்னா செரி பழம் கலர்ல நல்லா ரெட்டா இருக்கும், வெயின் வந்து ப்ளூவா, பாய்சன் சாப்பிட்டா எப்படி மாறிடும், அந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த ஆர்டரி வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜனையும் நியூட்ரிஷன் தண்ணீரையும் மற்ற உறுப்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்குமா, அப்பதான் அவங்க ஆரோக்கியமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க போய் ஹெல்ப் பண்றாங்க. இந்த வெயின் ப்ளூ கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த நரம்பு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதுக்கும் கழிவு பொருட்களை வெளியேற்றுறதுக்கும் இந்த உறுப்புகள் வந்து, இந்த வெயின்ன்ற ஒரு நரம்பு வந்து வேலை செய்யுது. இந்த வாஸ்குலர் டிசீஸோட எக்ஸாம்பிள் தான் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் எப்படி ஏற்படுதுன்னா, நம்ம ஹார்ட்டுக்கு வந்து, அதுவும் ஒரு உறுப்பு தானே, அதுக்கும் ஆக்சிஜன் வேணும் இல்லையா, அந்த ஆக்சிஜன் கொண்டு போற ஆர்டரி, ஹார்ட் மேல இருக்க ஒரு ஆர்டரி, நம்ம அதிகமா கொழுப்புகளை எடுத்துக்கும் போது, இல்ல சிகரெட் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் கன்சம்ஷன்னால அந்த ஆர்டரியில போயிட்டு பிளேக்குன்ற ஒரு கொழுப்பு தன்மை போய் படியுதான். படியும் போது அங்க ரத்த ஓட்டம் வந்து சீரா பெறாது, கம்மியா போய் சேரும். ஹார்ட்டுக்கே ஆக்சிஜன் கம்மியா போய் சேர சேர அதோட செயல்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. குறைய ஆரம்பிக்கும் போது, அது ரொம்ப அதிகமாகும் போது அங்க ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டா என்ன ஆகும், மரணம் தான் உண்டாகும். அடுத்ததா நம்ம மூளைக்கு போற நரம்புகள்ல தடை ஏற்பட்டுச்சுன்னா அதைதான் நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம். ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வரும்போது கை கால்லாம் இழந்துரும், ஒரு நடைப்போனமா இருக்க வேண்டியதா இருக்கும், அதுவே ரொம்ப அதிகமாக ஆக மரணம் உண்டாகும். இதெல்லாம் வந்து வாஸ்குலார் டிசீசஸ்குள்ள வர ஒரு பிரிவுகள். இப்ப நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம உடம்புல ஆரோக்கியம் வந்து கம்மியாயிட்டு நோய்கள் ஏற்பட்டுச்சுன்னா அங்க சில வெளிப்பாடுகள் தோன்ற ஆரம்பிக்கும், சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் நல்லா அனுபவிச்சிருப்போம், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜுரம் வந்ததுன்னா நம்ம த்ரோட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும், காய்ச்சல் ஏற்படும், தலைவலி ஏற்படும், ரொம்ப டயர்டா இருக்கும். இதெல்லாம் ஒரு காமன் சிம்டம்ஸ், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி நம்ம உணவு மண்டலம், ஜீரண மண்டலத்துல எதனா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்ப நம்மளுக்கு வாந்தி, பேதி, செரிமான கோளாறுகள், ஜீரணம் ஆகாம ஒரு மாதிரி ஒரு புளிப்பான ஒரு ஏப்பம் ஏற்படும் பாருங்க. அப்பெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஜீரண மண்டலம் வந்து சரியா வேலை செய்யல, ஏதோ ஒண்ணு அங்க தவறா நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நோய்களின் வெளிப்பாடு. இப்ப வந்து நம்மளுக்கு கோல்டு, காஃபு, நம்மளுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் இல்லாம, டேஸ்டிங் சென்ஸ் இல்லாம இருந்து, இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னு இன்னும் என்ன நோயின்னு சொல்றோம், நம்ம COVID-19 கண்டுபிடிக்கிறோம். சிம்டம்ஸ் மூலியமாக ஒரு வியாதிய நம்ம அறிய முடியும். நெக்ஸ்ட்,
வந்த நோயை தீர்க்கக்கூடியதுதான் மருந்து. நோயை தீர்க்கக்கூடிய முறைகள் யூஸ்வலா அலோபதி மெடிசன்ல கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். 10% தான் தாவரங்கள்ல இருந்தும் ரசாயனம் இல்லாத ஒரு டேப்லெட்டா கொடுப்பாங்க. மத்த 90% ஃபுல்லா கெமிக்கல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நம்ம மெடிசன் எடுத்து சரி செய்ய முயற்சி செய்வார்கள் டாக்டர்கள். அதன் பிறகு அது ரொம்ப அதிகமாச்சுன்னா அறுவை சிகிச்சை செய்வார்கள். அதுவும் மீறி கேன்சர்லாம் வந்துச்சுன்னா இப்ப பாலியேட்டிவ்ன்ற ஒரு சிகிச்சை முறைகளை பண்ணுவாங்க. இத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். மருந்துகளே மூணு வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து நுண்ணுயிர் கொல்லிகள். நுண்ணுயிர்னா வேற ஒண்ணும் இல்ல, பங்கை வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். பங்கை நம்ம உடல்ல பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அந்த ரவுண்டா ரிங் வார்ம் மாதிரி வரும், நிறைய ரேஷஸ் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஃபங்கஸ் நம்மளுக்கு உள்ள வந்துருச்சுன்னு, நம்ம உடலுக்குள்ள வந்து ஏதோ ஒரு உபாதைகளை ஏற்படுத்துதுன்னு ஒரு அறிகுறிகள். இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனை நம்ம தடுக்கிறதுக்கு ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸை வந்து நம்ம சாப்பிடணும். இந்த ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸை சாப்பிடும் போது அந்த ஃபங்கல் வளருது இல்லையா, அதை வந்து குறைக்கும், குறைச்சி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சரி செய்யும். நெக்ஸ்ட் வந்து ஆன்டி வைரல் மெடிசன்ஸ். நம்ம இப்ப ரொம்ப பரவலா கேட்டுட்டு இருக்க ரெம்டிசிவர், ஆன்டி வைரல் டேப்லெட். கோவிட் வந்தோடனே போய் ஹாஸ்பிட்டல்ல ரெம்டிசிவர்ன்ற ஒரு டேப்லெட்டை வாங்கி சாப்பிடுறோம். இது என்ன பண்ணுதுன்னா முழுமையா அந்த கோவிட் வைரஸை சரி பண்ணாது. வைரஸை வந்து யாராலையும் சரி பண்ண முடியாது. அதனாலதான் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஒரு ஒரு டிஎன்ஏல போயிட்டு ஒரு ஒரு விதமா ஒரு ஒரு ஷேப்ல வந்து அது ஃபார்ம் ஆயிடும். அதனால அதுக்கு ஒரு தகுந்த ஒரு மாத்திரையே கிடையாது. அதை வந்து வளர்வதை வேணா நம்ம தடுக்க முடியுமே தவிர முழுமையா அதோட வளர்ச்சியை நம்மளால நிப்பாட்ட முடியாது. அதை இன்ஹிபிட் பண்றது தான் இந்த ரெம்டிசிவரோட வேலை. நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் வேற ஒன்றும் இல்லை, பாக்டீரியாஸ். பாக்டீரியாஸை கொல்லக்கூடியது தான் ஆன்டிபயோட்டிக். இந்த ஆன்டிபயோட்டிக்ன்ற ஒரு பாக்டீரியல் கொல்லி அலெக்சாண்டர் ஃபிளெமிங்ன்ற ஒரு சயின்டிஸ்டால கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பென்சிலின். வேர்ல்டு வார் 2, அமெரிக்கால வேர்ல்டு வார் 2 நடக்கும் போது எல்லா மக்களும் ரொம்ப துன்பப்பட்டாங்களாம். சிலருக்கு வந்து தோல் நோய்கள், சிலருக்கு வந்து நிமோனியா, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சான். இது எல்லாமே வந்து பாக்டீரியாவால ஏற்பட்டதுன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சு ஒரு ஃபங்கஸ், பெனிசிலியம் நொட்டைட்டம்ன்ற ஒரு ஃபங்கஸ் வந்து இதை சரி பண்ணுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டார் இவரு அலெக்சாண்டர் ஃபிளெமிங்கன். தெரிஞ்சிட்ட இவரு அதை வந்து வளர வச்சு, லேப்ல வளர வச்சு அதை ஒரு மாத்திரையா கண்டுபிடிச்சு ஆன்டிபயோட்டிக்கா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஆன்டிபயோட்டிக் வளர்ச்சிக்கான ஒரு படி. அலெக்சாண்டர் ஃபிளெமிங்கம் தான் இந்த ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சாரு. அடுத்ததா இந்த நம்ம மாத்திரைகள்லாம் எந்தெந்த வழியா சாப்பிடுறோம் உள்ள வந்து ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமிக் அண்ட் டாபிக்கல்னு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. சிஸ்டமிக் எப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மெடிசனை வந்து நம்ம நார்மலா டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம வாய் வழியா தான் போடுவோம். அதை தான் என்டர்னல் சொல்றாங்க. காமனா நம்ம போடக்கூடிய அமாக்சலின், சிட்ரிசன், அசிட்டோமைசின், லேவோதைராக்சின் இதெல்லாமே வந்து நம்ம போடக்கூடிய வாய் வழியா போடக்கூடிய ஒரு மாத்திரைகள். இது வந்து எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்ச ஒரு வழி, மருந்த போடக்கூடிய ஒரு வழி. ஆனா வந்து இந்த வாய் வழியா போடுறது ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுனால அந்த டார்கெட்டுக்கு போய் இந்த மருந்துகள் எல்லாம் ரொம்ப லேட்டா போய் சேரமா. நம்ம 100% சாப்பிட்டோம்னா அந்த டார்கெட்டுக்கு போய் 50% தான் சேரமா. 100% நம்ம சாப்பிட்டோம்னா 50% தான் போய் சேருது. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, தீமைகள், வாய் வழியாக சாப்பிடும் மருந்துகளோட தீமைகள் என்ன பாத்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே அது இரைப்பைக்கு போய் சேருது. இரைப்பைக்கு போய் சேரும் போது அங்க இருக்க டைஜஸ்டிவ் ஜூசஸ், அந்த ஜூசஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்களோட வேலையெல்லாம் இது பண்ணுது. அதனாலதான் அதிகமா நம்ம மாத்திரை சாப்பிட்டா நம்ம வயிற்றுல வந்து புண் ஏற்படுவதை நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் என்டர்னல் ரூட். நெக்ஸ்ட் வந்து வாய் வலி அல்லாத
பேரண்டரல் ரூட்டை வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து எப்படின்னா நம்மளோட ஸ்கின் மசில்ஸ் மூலியமா இன்ஜெக்ஷன் போட்டு செலுத்தக்கூடிய ஒரு மருந்துகள். தோல் வியாதிகள்லாம் பாத்தீங்கன்னா எபிடர்மிஸ், இந்த தோல்ல மருந்து செலுத்துவாங்க. இது ரொம்ப வலிக்கும், இந்த மாதிரி ஒரு மெடிசனை செலுத்தும் போது வலிக்கும், நம்ம தோல்ல செலுத்தும் போதோ இல்ல மசில்ஸ்ல. இப்ப வேக்சின் எல்லாமே நம்ம எங்க போடுறோம், இந்த வழியா தான் நம்ம போடுறோம், மசில்ஸ்ல போடுறோம். ஓகேங்களா, இந்த வலி வந்து ரொம்ப வலிக்கும். அது இல்லாம இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா போய் அந்த டார்கெட்ல போய் சேரும். 100% நம்ம அந்த மருந்து எடுத்துக்கிட்டோம்னா 90% கண்டிப்பா போயிட்டு அந்த டார்கெட்ல போய் சேர்ந்துரும். நெக்ஸ்ட் வந்து ரத்த குழாய்கள் இன்ட்ரா வீனஸ் வழியாக செலுத்தக்கூடிய மருந்துகள். இது ரொம்ப ரொம்ப 100% நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்பீடா ரியாக்ட் ஆயிட்டு நம்ம உடல்ல தேவையான இடத்துக்கு போய் சேர்ந்துரும். இதுதான் நம்ம எமர்ஜென்சி டைம்ல எல்லாம் போடுவாங்க பாருங்க, ட்ரிப்ஸ் போடுவாங்க இல்லையா, நம்ம நரம்பு உள்ள போட்டு மருந்தை ஏத்துவாங்க. எமர்ஜென்சி நம்ம மயக்க போட்டு விழுந்துட்டோம், நரம்பு வழியா மருந்தை ஏத்துவாங்க. ரொம்ப எமர்ஜென்சி டைம்ல அன்கான்சியஸா இருக்கும் போது இந்த வழிய வந்து சூஸ் பண்ணுவாங்க. நாலாவதா குதவாய் ரெக்டல் மூலியமாக, இது வந்து கான்சியஸா இருக்கும் போது யாருமே இந்த வழிய வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த ரூட் வழியா மெடிசன் எடுக்கிறது, இது வந்து அன்கான்சியஸா இந்த கோமா பேஷன்ஸ் அது மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் தருவாங்க. அவங்களுக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் ஒரு பிரச்சனை இருக்கும், அது மூலியமா இனிமா கொடுத்தா நம்மளோட மலம் எல்லாம் சீக்கிரமா வெளியேறும். அதுதான் இந்த ரெக்டல் ரீஜியன். ஆனஸ் வழியா மருந்து கொடுக்கறது தான் ரெக்டல் ரீஜியன். இந்த வழியா கொடுக்கும் போது ரொம்ப வலி ஏற்படும், அது இல்லாம வந்து இது ஸ்ட்ரைட்டா ஜீரண மண்டலத்துக்கு தான் போய் சேரும். அடுத்ததா டாபிக்கல். டாபிக்கல்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம தோல் மேல போடுறோம் இல்லையா ஆயில்மெண்ட்ஸ் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் டாபிக்கல். அப்புறம் நம்ம ஐ டிராப்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, உடல் உள்ள போகாம உடல் மேலேயே அப்ளை பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் டாபிக்கல். இது அப்ளை பண்ணதுனால நம்மளுக்கு சீக்கிரமா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் குள்ள நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் டாபிக்கல் சொல்லுவாங்க. இதனால வலிகள் எதுவும் ஏற்படாது, ஒரு சேஃபான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இந்த டாபிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் இந்த மருந்தும் கொடுத்து சரியாகாத நோய்களை வந்து அறுவை சிகிச்சை மூலியமாக எடுத்துருவாங்க. நம்ம உலகத்திலேயே அதிகமாக அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நோய் எதுன்னு பாத்தீங்கன்னா அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன். அப்பண்டிக்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருங்குடல்ல, அது ஒரு கடைசியா ஒரு பவுச் மாதிரி இருக்கும், ஒரு குட்டியா ஒரு பவுச் மாதிரி இருக்கும். அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மலம்ல இருக்க பாக்டீரியாவெல்லாம் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோமா. அதுல எதனா ஒரு இன்ஃபெக்ஷனோ அது வீங்க ஆரம்பிக்கும் போது, அலர்ஜி அந்த அப்பண்டிக்ஸ்க்கு ஏற்படும் போது அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அது வெடிக்கிறதுக்குள்ள நம்ம அதை கட் பண்ணி எடுக்கணும். வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அங்க இருக்க பாக்டீரியா எல்லா ஆர்கனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி இன்ஃபெக்ட் ஆகி நம்ம உயிர் இழப்பதற்கே ஒரு ரீசனா இது இருக்கு. ஸோ அதனாலதான் அப்பண்டிக்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வயிறு செம்மையா வலிக்கும், வாமிட் வரும், ஃபீவர் ஏற்படும், அடி வயிற்று வலிக்கும். அப்புறம் போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அப்பண்டிக்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இது ஏன் வருதுன்னு ரீசன் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலம் வந்து சரியா கழிக்காதவங்க, கழிக்காம அங்கேயே ஸ்டோர் பண்ணி இருந்துச்சுன்னா, லார்ஜ் இன்டெஸ்டைன்லயே ஸ்டோர் பண்ணி இருந்துச்சுன்னா அங்க நிறைய பாக்டீரியா அந்த பவுச்ல சேர்ந்துரும். பவுச்ல சேர சேர அது ரொம்ப பெருசாயிடும், அது அளவுக்கு மிஞ்சி பெருசாகும் போதுதான் அது வெடிக்க ஏற்படுகுது. அதனால இந்த அப்பண்டிக்ஸ வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம வயிற்று பகுதியை வந்து கிழிச்சு உள்ள இருக்க அப்பண்டிக்ஸ கட் பண்ணி திரும்ப ஸ்டிச்சஸ் போட்டு மூடிடுவாங்க. இப்ப வந்து இவ்வளவு பெரிய ஒரு சர்ஜரிஸ் எல்லாம் பண்றது இல்ல, ஒரு குட்டியா ஒரு துவாரம் போட்டு லாப்ரோஸ்கோபி அதுல ஒரு கேமரா செட் பண்ணி அது மூலியமா ரொம்ப சிம்பிளா இப்ப சர்ஜரி மெத்தட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டியூமர். இப்ப வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கேன்சர். கேன்சர் எப்படி உருவாகுது, செல்கள் மூலியமா உருவாகுது. செல்கள் வந்து நல்லா வேலை செய்யணும்னா அங்க டிஎன்ஏ வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கணும், நீ இப்படி வந்து இனப்பெருக்கம் பண்ணணும், நீ இப்ப அழியணும், இப்ப நீ உருவாகணும்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஏ மரபணு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம டிஎன்ஏ நம்ம லைஃப் ஸ்டைல் மூலியமாவோ இல்ல ஜெனிட்டிக்கலா அது வேலை செய்யலன்னா அந்த செல்கள்லாம் வளர்ச்சிக்கு மேலாக வளர ஆரம்பிச்சிடும்.
ஒரு 10 நம்பர் தான் அது வளரணும்னா 30, 40, 50 இனப்பெருக்கம் பண்ணிட்டே போயிட்டு அதுக்கு இறப்பும் கிடையாது, அப்படியே ஒரு தேங்கிடும். தேங்க ஆரம்பிக்க அப்பதாங்க ஒரு கட்டி சொல்லுவாங்க, டியூமர், கட்டிகள் ஏற்படும். சில டைம் சில ஆர்கன்ஸ்ல வந்து இந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சில கேன்சர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நம்மளால ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ண முடியாத டைம்ல வேற என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுதான் கடிமை திணிவு, பாலியேட்டிவ் தெரப்பின்னு சொல்றாங்க. கீமோ தெரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. கெமிக்கல்ஸ் மூலயமா ஒரு நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு வழிதான் இது. இது என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா, அந்த நிறைய வளர்ந்திருக்க, அளவுக்கு அதிகமா வளர்ந்திருக்க அந்த செல்களுக்கு போய் அதெல்லாம் உடைக்குமா, உடைச்சு அங்க இருக்க கட்டிகளை அகற்றும். செல்கள் வந்து திரும்பவும் பழையபடி டிஎன்ஏ எல்லாம் சரி பண்ணி பழையபடி செயல்படுத்த ஆரம்பிக்கும். ஆனா இந்த கீமோ தெரப்பில நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த கீமோ தெரப்பி எடுத்துக்கிறதுனால ஃபீவர் வரும், ஹேர் ஃபால் நிறைய ஏற்படும், உள்ள இருக்க உறுப்புகள்லாம் நிறைய வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஆனா நம்ம அந்த கேன்சரை தடுத்து நம்ம கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு நினைச்சா இந்த பாலியேட்டிவ் தெரப்பியை எடுத்துக்கலாம். அடுத்தது, பாலியேட்டிவ் தெரப்பி இல்லாம கொஞ்சம் முன்னாடியே, கேன்சர் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாம கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் தெரப்பி எடுத்துக்கலாம். ரேடியோ மேக்னெட்டிக் தெரப்பி, மின்காந்த அலை ஆற்றல் சிகிச்சை எடுத்துக்கலாம். இந்த ரேடியேஷன் தெரப்பில என்னன்னு பாத்தீங்கன்னா, லைட் வேவ்ஸ் மூலயமா குணப்படுத்துறாங்க. இந்த லைட் வேவ்ஸ்ல என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானோ புரோட்டானோ இருக்குமா. இந்த எலக்ட்ரானோ புரோட்டானோ நம்ம பாதிக்கப்பட்ட இடத்துல செலுத்தும் போது அங்க இருக்க பிரச்சனையெல்லாம் சரியாகும். அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகி புதுசா புதுப்பிச்சு ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிக்குமா, இந்த மேக்னெட்டிக் ரேடியேஷன் தெரப்பி. இதெல்லாம் வந்து சிகிச்சை, அலோபதி சிகிச்சை முறைகள். நோய் எப்படி உண்டாச்சுன்னு பார்த்தோம், அது எப்படி கணிக்கிறாங்கன்னு பார்த்தோம், அது எப்படி சரி செய்யறாங்கன்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த வகுப்போட முடிவுக்கு வந்திருக்கோம். கடைசியா நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயல்ல தேவையில்லாத இல்லாத செடிகள்லாம் வளரும், அத பேரு வந்து வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செடியை வந்து நம்ம அகற்றுனாதான் நம்மளுக்கு தேவையான செடி கரெக்டா வளருமா, யூஸ்ஃபுல்லான பிளான்ஸ் தான் நல்லா வளரும். அந்த செடியை சும்மா வெட்டி வெட்டி விட்டா அது வளர்ந்துட்டே இருக்கும், அத வேரோட புடுங்கி போட்டாதான் அது திரும்ப வளராது. அலோபதின்றது நம்ம சும்மா வெட்டி விடுறோம் பாருங்க, அது மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைக்கும் பட் முழுமையா சரியாகாது. ஆனா ஆயுர்வேதம்ன்றது கொஞ்சம் ஸ்லோவா இதுவானாலும் ரூட்டோட முழுமையா, அந்த ரூட்டோட போயிட்டு சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் தான். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு 3 hours 4 hours வெயிட் பண்ணி உக்காந்துட்டு மாத்திரை எல்லாம் எழுதி வாங்கிட்டு காசு செலவு பண்ணி மாத்திரை வாங்கிட்டு வரோம். ஆனா அந்த வாங்கி சாப்பிட்ட மாத்திரை நோய்களை சரி பண்ணோம்னு நினைக்கிறீங்களா? தற்சமயம் மட்டும் சரியாகிற மாதிரி இருக்கும், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சரியாகும் அலோபதி மருத்துவம் எடுக்கும் போது. ஆனா அது மீண்டும் வந்துட்டே தான் இருக்கும். இது உண்மை தானேங்க, வந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஏன் நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் அப்படி செலவு பண்ணணும்? நம்மளோட வேதாத்ரி மகரிஷி ஐயா ஒரு அழகான இந்த நம்ம பயிற்சி, காயகல்ப பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி, பிராணயாமம், யோகா போன்ற பயிற்சிகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. 1 மணி நேரம் தினமும் ஒதுக்கி செஞ்சாலே போதுமே, அதன் கூட சேர்ந்து இந்த ஆயுர்வேதத்துல சொல்ற மாதிரி உணவு முறைகளையும் நம்ம பின்பற்றி வந்தாலே ஆரோக்கியமா வாழலாமே. நம்ம மன்றத்துல வந்த நிறைய அன்பர்களோட உடல் உபாதைகளை சரி பண்ணிருக்கு, அதை நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பயிற்சியை நம்ம செஞ்சு ஆரோக்கியமா வாழலாமே. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் இதை பின்பற்றி நலமோட வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.